சித்திரை பெருவிழாவில் பங்கேற்பதற்காக மதுரைக்கு சென்ற கள்ளழகர் 5 நாள் பயணத்தை முடித்துக் கொண்டு மீண்டும் அழகர் மலைக்கு திரும்பினார். விவரங்களை நிகழ நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வெற்றி. வெற்றி, விவரம் என்ன? சித்திரை பெருவிழாவினுடைய நாயகன் வீடு திரும்பி இருக்கிறார். 5 நாள் பயணமாக சித்திரை பெருவிழாவில் பங்கேற்று மக்களோடு இருந்து லட்சக்கணக்கான மக்களை அவர்களோடு சேர்ந்து சித்திரை பெருவிழாவை கொண்டாடியவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருந்த கள்ளழகர் தற்பொழுது அழகர் மலை அவரது இருப்பிடமான அழகர் கோயிலுக்கு திரும்பியிருக்கிறார். கடந்த April 21 அழகர் மலையிலிருந்து கள்ளர் திருக்கோலம் ஏற்று மதுரைக்கு பயணப்பட்டிருந்தார். 23 அதிகாலை லட்சக்கணக்கான மக்தர்களுடைய களி கூச்சலுக்கிடையே, களி கொண்டாட்டத்திற்கிடையே ஆற்றில் வைகை ஆற்றில் எழுந்தருள் இருந்தார். அதனைத் தொடர்ந்து தசாவதாரம், தீர்த்தவாரி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்று மக்களோடு கொண்டாடியிருந்த அழகர் தற்பொழுது மீண்டும் நேற்று காலை மதுரையிலிருந்து கள்ளர் திருக்கோலம் ஏற்று தங்க பல்லக்கில் அழகர் மலை நோக்கி புறப்பட்டார். வழிநடுக கிட்டத்தட்ட 480 மேற்பட்ட மண்டகப்படிகளில் எழுந்தருளி தற்பொழுது அழகர் மலை அவரது இருப்பிடமான அவரது வீடான அழகர் கோயிலுக்கு அழகர் வந்தார். இங்கு வந்த அழகருக்கு மக்கள், பெருந்திரளான மக்கள் கூடி ஒரு 200 பூக்கள், வண்ண மலர்களை தூவி அவரை வரவேற்றிருக்கிறார்கள். 21 பூசணிக்காய் உடைத்து அவருக்கு திருஷ்டியானது தெளிக்கப்பட்டிருக்கிறது. அழகர் மலையிலிருந்து கிளம்பிய நாள் முதல் இன்று மீண்டும் மலைக்கு வந்திருக்கிற இந்த நாள் வரை ஒரு வார காலம் அவரோடவே 1,5,000 மக்களும் இருந்து பயணித்து அவரோடே கொண்டாடி மீண்டும் அவரை வீடு வந்து சேர்த்து அவரை இந்த வீடு சேர்த்த மகிழ்ச்சியில் அவரை தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள். உங்களுடைய விரிவான தலைக்கு நன்றி. வெற்றி.